வலை அடிக்கிறது எப்படி அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு ஒரு தொட்ட மாதிரியும் அடுத்த இடத்துக்கு போடுவாங்க. சென்டர் பாயிண்ட் ஏதோ ஒன்று அப்படியே வச்சுக்கிறாங்க. அப்போ இது சென்டர் பாயிண்ட் இல்லை, இல்லாத பிடுங்கிட்டாங்க. அதிக வச்சு அவங்க நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கணும். எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு போகிறாங்க, எத்தனை கிலோ எடை இருக்கும். வலுவான ஐயாக்கள், அவங்களே இவ்வளோ சிரமத்தில் அதைய சுமந்துட்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான், அந்த கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியுது. இந்த கால்குலேஷன் இல்லைன்னா நம்ம அந்த வலையை சரியாக போட முடியாது.